ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். டேக் சம் ரெஸ்ட், ஸ்லீப், நல்லா வந்து ஸ்விம்மிங் பூல் போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் மேட்ச் எந்திரிச்சு விளாடுங்க. எங்கே யாரை கேட்டு நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் ஃபேன்ஸ் தடுத்து நிப்பாட்டுங்கிறாங்க கிரவுண்டில். எல்லாம் போய் கிரவுண்டில் எல்லாம் போட்டு கொடி பிடிச்சி நின்றுக்காங்க. போராடுவோம் போராடுவோம், வீரர்கள் வெளியே போக மாட்டோம் என்று சாமி சத்தியம் செய்யும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கலாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எப்படி இருக்கோ? ஐ ஃப்ரம் பாலா. ஐபிஎல் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு டீமில் ஒரு ஃபாரின் பிளேயர், அது வெஸ்ட் இண்டீஸோ இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டோ சவுத் ஆப்பிரிக்காவோ அங்கேருந்து ஒருத்தர் சூப்பராக விளையாட்டர் அப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக்குக்கு பெருமை, அவருக்கு பெருமை, அணிக்கு பெருமை, அந்த பிளேயருக்கு பெருமை, நம்ம எல்லாருக்கும் ஒரு குதுக்கணும். ரைட், ஓகேப்பா, ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் அடிச்சா பண்ணிக்கோ, இங்கே ராய் இந்த ஒருத்தர் போகிறலாம் வாட்ட சாட்டமாக கருப்பாக வெள்ளு செம்ம ஐட்டா அவர் அஷ்டாரான் இது சிக்ஸு, ஏ இங்கே வர்றா அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான்ல வெள்ளை 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 வெள்ள வெள்ளேன்னு மேட்சாம் போடுறான் இது 6-6 இப்படின்னு மக்கள்லாம் என்ஜாய் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு பேரே தெரியலாம் எனக்கு அவர் வேணும். அவன் தான் புரியுதா இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற கணக்கை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறதுல தான் இந்த ஐபிஎலுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே ஒளிஞ்சிட்ருக்குது. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்களாம் வீட்டுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு கப் டியூட்டி இருக்குதுங்க அப்படின்ட்டாங்க. நாங்களும் தான் விளாடணும், நாங்களும் தான் 26ஆம் தேதி வரைக்கும் விளாடுறோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் விளாடுவீங்க, நீங்கள் விளாடுவீங்க, உங்களுடைய லீக் நீங்கள் விளாடுவீங்க, எங்கள் லீக் உங்கள் ஆளுங்களாம் முதல்ல அனுப்புவீங்களா மாட்டிங்களா, எங்களால் இவ்வளோ நாள் தான் அனுப்ப முடியும், இதுக்கு மேலே அனுப்ப முடியாது, எங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏய் உனக்கு இது முன்னாடியே தெரியும்ல மேன், ஒய் ஆர் யூ டெல்லிங் நோ அப்படின்னா அதான் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், நீங்கள் கிளம்ப காத்து வரட்டும் அப்படின்றாங்க. ஆமாம், ஓஹோ அவ்வளோ வாய்ப்பு வச்சு ரைட்டு சார் அவர் பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா, அவங்க விளையாடினாங்க தாங்க மேட்சே வந்து இன்ட்ரெஸ்டாக போவோம் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து வீரர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிற நேரத்தில் அவங்களில் இப்போ பல பேர் வந்து கிளப்பி கூட்டிட்டு போகிறாங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம்ங்கிறது மிக சோகமான ஒரு விஷயம் T20 வேர்ல்டு கப்புக்காக. எஸ் அந்த வகையில் யார் யாரெல்லாம் வெளியே போயிட்டா, யார் யாரெல்லாம் இன்னும் வெளியே போக போகிறா, அந்த கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படின்றத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஜாஸ் வெண்ணையர் RR அணியிலேருந்து கிளம்பி போயிட்டு அப்புறம் டாடா பை பை சொல்லிட்டு பஞ்சாப் கிங் அங்கே அகைன்ஸ்டாக வந்துட்டு இன்றைக்கி புதன்கிழமை மாலையிலே புத்தூர்கட்டு போடையிலே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அடி வாங்கிடுவாங்க போலது. அதுக்கான காரணம் ஜாஸ் பட்லர் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக அமையும். இவங்க வந்து குவாலிஃபயர்ஸ்க்கு வேறு இப்போ செலக்ட் ஆகிக்கிறாங்க, குவாலிஃபயர்ஸ்லாம் வந்து ஜாஸ் பட்லர் இல்லாமல் வர போகிறாங்கன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா T20 வேர்ல்டு கப் 2022 அவங்க டீமுக்காக டெபியூவாக டக்குன்னு கேப்டன்சிக்குள்ளே வந்த ஒரு சில மாதங்கள் கேப்லேயே டக்குன்னு T20 வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தார் 2022ல். அதனால் இவர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, அவர் வந்து ஆகணுங்கிற ஒரு இதுவும் இருக்குது கட்டாயமும். இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் நம்மளுடைய RCB-லேருந்து கிளம்பிட்டார். நல்லா விளாட்டுருந்தாரப்பா மனுஷன், ஐயோ இப்படி உடனே கிளம்ப வேண்டியதாக போச்சு அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஹார்ட் ஹிட்டிங் டம்மு டிம்மு டம்மு டிம்னு போட்டு அச்சுனுங்கிறது தான், அது கிடைக்காதுன்னு நினைக்கிறது கொஞ்சம் சோகமாக இருக்கிறது. அடுத்து ரீஸ் டாப்பில் மாப்பிள்ள டாப்பில் அவர் உள்ளே வர்றாரு. மாப்பிள்ள டாப்பில் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா RCB அன்னைக்கு வந்து இந்த சீசனில் மிகப்பெரிய லெவலில் ஒன்று பிளேயிங் லெவலில் விளாடலை எப்பயாவது தான் அப்படின்றாலும் கூட அது வந்து ஒரு கன்சர்ன் தான் அப்படிங்கிறது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு அவர்களுக்கு அடிபட்டுருச்சு, நான் T20 வேர்ல்டு கப் ரெடி ஆகணும்னா இப்போவே முட்டிக்கு ரெஸ்ட் கொடுத்து அங்கே போய் எதனா சரி பண்ணால் மட்டும்தான் நான் துபாய்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து வந்து இவர் போகிறார் யார், பஞ்சாப் கிங்ஸோடைய லிவம் லிவிங்ஸ்டனை தாண்டி CSKவின் மோயின் அலி, மொட்டைதாளி மோயின் அலி. மோயின் அலி அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த வாரம் கிளம்புறாரு. ஆமாம், அவ்வளோ நான் கிளம்புறேன், குரூப் ஸ்டேஜ்லாம் முடித்தோடனே குவாலிஃபைஸ்லாம் வர்றது வாய்ப்பு இல்லை ராஜான்ற மாதிரி சொல்கிறாப்புல மோயின் அலி. அடுத்து சாம் கரன் அவர்கள் நம்மளுடைய க்யூட் பாய் கரன், அப்புறம் ஜானி பேஸ்டோ இப்படின்னு சொல்லி இருவர். இவங்க இருவருமே ஏற்கனவே வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியிலேருந்து வெளியே போக போகிற லியம் லிவிங்ஸ்டனுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது
மூன்றாவது பிளேயராக கருதப்படுறாரு அப்படிங்கிறது வந்து இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா எப்படி இருக்க போகுது, அந்தந்த அணிகளுக்கு பாதிக்கப்பட போகிற நம்ம மூணு இங்கிலாந்து வீரர்களை இழக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன மாதிரி, மோயின் அலிமே ஒரு ஆல்ரவுண்டர் விடக்கூடிய சிஎஸ்கே, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வந்து ஆர்சிபியில் வில் ஜாக்ஸு, அப்புறம் நம்ம ரீஸ் டாப்பில் இந்த இருவர் வந்து இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் வெண்ணையர் அவர்கள் வந்துட்டு ஆர்ஆர் அணியில் விளையாடாமல் போகிறது. ஸோ அதனால் இந்த சீசனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் பிளேயர் சரியாக வந்துட்டு சூப்பராக வழி நடத்தி அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிள்லையே இருந்து பழகினது தான். அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பிச் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் யார் யார் எந்தெந்த டீமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத நான் அதை வந்து பார்க்குறேன் கொஞ்சம் நேரத்தில். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அவங்களுக்கு போகலாம். ஓகே பாய்.